ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் கார்டு பற்றிய மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவு தானியங்களும் மளிகைப் பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்கும். பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமைத்தொகை போன்ற உதவிகளும் ரேஷன் அட்டை வைத்திருப்பவருக்கு கிடைக்கிறது. இடம்பெயர்ந்து வாழும் மக்களுக்கு உதவும் நோக்கத்தில் ஒரு நாடு ஒரு ரேஷன் அட்டை திட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் மக்கள் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை ரேஷன் கார்டுகளை கொண்டு எந்த ஊரிலும் எந்த ரேஷன் கடையிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த ஒரு அறிவிப்பானது புலம்பெயர்ந்து வாழும் மற்றும் வெளி மாநிலங்களில் வாழும் மக்களுக்கு பேருதவியாக இருந்து வருகிறது. இருந்தாலும் ரேஷன் கார்டுக்கு பல இடங்களில் ரேஷன் பொருட்கள் வழங்குவதில்லை என்ற புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ரேஷன் கார்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட கடையில் சென்று பொருட்களை வாங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் இங்கே வழங்க முடியாது எனவும் சில ரேஷன் ஊழியர்கள் கூறுவதாக வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஸோ இந்த திட்டத்தில் பொருட்கள் வழங்க மறுத்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அனுப்பிய சுற்றறிக்கையில் தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.